பணிகள் மிக சிறப்பாக செய்யப்பட்டன. அதனுடைய விளைவு பெரிய அளவிலான வெள்ள பாதிப்புகள் இல்லை, பெரிய அளவிலான டெங்கு மலேரியா போன்ற பருவநிலை காலங்களில் வருகிற நோய் பாதிப்புகள் இல்லை. இப்படி அது சிறப்பாக கையாளப்பட்டது. இருப்பினும் வடகிழக்கு பருவமழையின் இறுதி காலத்தில் இருந்து கொண்டிருக்கிற சூழலில் திடீரென்று மாண்டால் என்கின்ற ஒரு புயல் அறிவிப்பு வந்திருக்கிறது. இன்று இரவு கரையை கடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமைச் செயலாளர் தலைமையில் ஒரு கூட்டம் நடத்த செய்து பல்துறைகளைச் சேர்ந்த, குறிப்பாக தமிழக அரசின் சேவைத்துறைகளைச் சேர்ந்த உயர் அலுவலர்களை அதில் பங்கேற்க செய்து நேற்றைக்கு மிக முக்கியமான தீர்மானங்களை எடுத்தார்கள். இந்த 6-7 மாவட்டங்களில் சென்னையும் பாதிக்கும் என்று சொல்லப்பட்டது. எனவே சென்னையை பொறுத்தவரை பெருநகர மாநகராட்சியின் சார்பில் இன்றைக்கு பூங்காக்கள் மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. பூங்காக்களில் அடர்ந்த மரங்கள் எல்லாம், நீண்டு வளர்ந்த மரங்கள்லாம் இருக்கிறது. எனவே புயல் காலத்தில் மரங்கள் விழுந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது என்பதால் பூங்காக்களில் இருக்கும் பூங்காக்கள் அனைத்தையுமே இன்றைக்கும் நாளைக்கும் மூடி வைக்க உத்தரவிட்டிருக்கிறார்கள். அது மூடி வைக்கப்பட்டது. அதே போல் உயர் கோபுர விளக்குகள், ஐமாஸ் லைட்ஸ் என்று சொல்லக்கூடிய உயர் கோபுர விளக்குகள் இறக்கப்பட்டிருக்கிறது. மிக உயரத்தில் இருக்கிறது, காற்றின் வேகத்தில் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அவைகளும் இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மாநகராட்சி மற்றும் சேவை துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் 24 மணி நேரமும் பணியில் அலர்ட்டாக இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் சொல்லப்பட்டிருக்கிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் அது அந்த மழைக்காலத்துக்கு தேவையான மருந்து மாத்திரைகள், அந்த மருத்துவ உபகரணங்கள், மருத்துவர்கள், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சென்னையாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிற மாவட்டங்களாக இருந்தாலும் எல்லா இடங்களிலும் துணை சுகாதார நிலையங்கள் தொடங்கி துணை சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மட்டம் சார அரசு மருத்துவமனைகள், வட்டார அரசு மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் எல்லா இடங்களிலும் அலர்ட்டாக உக்ரைனிலிருந்து வந்த மாணவர்களுக்கு தான் ஏற்கனவே தமிழகத்தைச் சேர்ந்த தமிழகத்தின் சார்பில் அவர்களுக்கு இந்த ஆலோசனைகள், மனநல ஆலோசனைகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டது. அவர்களிடமிருந்து கேட்டு பெறப்பட்ட அறிவுரையின்படி உக்ரைன் பாடப்பிரிவை போன்றே வேறு ஏதாவது நாட்டில் அந்த பாடப்பிரிவுகள் இருக்குமானால் நாங்கள் அங்கே படிக்க தயார் என்று இந்த வகையில் கருத்துக்களை சொன்னார்கள். அந்த கருத்துக்களை நாம் ஒன்றிய அரசாங்கத்திடம் எடுத்துக் கொள்வோம். ஒன்றிய அரசாங்கத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் பாராளுமன்றத்திலேயே அதை அறிவித்தார். உக்ரைன் பாடப்பிரிவை போன்றே ஒத்திருக்கிற பாடப்பிரிவுகள் உள்ள வேறு நாடுகளுக்கு இந்த மாணவர்கள் படிப்பதற்கு பிரித்து அனுப்பப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஒன்றிய அரசு அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மக்கள் நல்வாழ்வுத்துறையும் அவர்களை சந்திக்கிற போது எல்லாம் மக்கள், அதாவது மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த மகத்தான திட்டம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரி சாமணப்பள்ளி என்கின்ற இடத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். முதல் மருந்து பெட்டகத்தை ஒரு பயனாளிக்கு தந்தார். 50 லட்சமாவது பயனாளிக்கு ஒழுங்குநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒரு மகளிருக்கு தந்தார். 60 லட்சமாவது பயனாளிக்கு நாங்கள் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற மையிட்டாம்பட்டி என்கின்ற கிராமத்தில் இருக்கிற ஒரு சகோதரிக்கு தந்தோம். அதுவே 75 லட்சமாவது பயனாளி நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற மோதமலை என்கின்ற ஒரு மலைப்புற கிராமத்தைச் சேர்ந்த நல்லம்மாள் என்கின்ற சகோதரிக்கு 75 லட்சமாவது மருந்து பெட்டகத்தில் இருந்தோம். 80 லட்சமாவது பயனாளி வைதாப்பேட்டை கோதாப்பேட்டை, 90 லட்சமாவது பயனாளி மிருகம்பாக்கத்தில் இருக்கிறார்கள். இப்படி 90 லட்சத்தை கடந்த அந்த திட்டம் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் 98,84,395 பேர் இருக்கின்ற அளவில் வந்திருக்கிறது. இன்னமும் 100,000, 100,000 என்பது இன்னும் ஒரு 7-8 நாட்களில் நிறைவடைந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அவர் எப்படி முதல் பட்டகத்தை தருகிற போதே அன்றைக்கு அந்த நிகழ்ச்சியில் பேசினார்கள். 1 கோடியாவது பயனாளி இந்த பட்டகத்தை பெறுகிற நிகழ்வு மகிழ்வுள்ளதாக இருக்கும், அதுதான் என்னுடைய லட்சியம் என்று சொன்னார்கள். எனவே அவருடைய லட்சிய கனவு நிறைவேறுகிற இந்த 1 கோடியாவது பயனாளி நிகழ்ச்சிக்கு அவரே வருகை தந்து தரவு கொடுக்கிறார்கள். எந்த இடத்தில் யார் பயனாளி என்பது குழந்தைகளுக்கு அதிகமாக பாதிப்பு வந்துட்டு இருக்கு சார். இந்த கிளைமேட் சேஞ்சஸ்ல குழந்தைகள் தான் அதிகமாக பாதித்து வந்துட்டுருக்காங்க. இந்த ஆரம்ப சுகாதாரத்துக்கு அடிப்படை கொஞ்சம் சௌகரியங்கள் கம்மியாக இருக்குங்கிறாங்க. அது சம்மந்தமான என்னென்ன முயற்சிகள்லாம் எடுத்துப்போம் சார். இல்லை, அதாவது குழந்தைகளுக்கான மருத்துவ வசதி என்பது இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் எல்லா மருத்துவமனைகளிலும் இருக்கிறாங்க. எங்க
எங்கேயாவது உங்களுக்கு அந்த மாதிரியான தேவைகள் இருந்தால், ஏதாவது வசதி குறைவு என்று நீங்கள் கருதினால் எங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்தால் நிச்சயம் 100% அதை நிறைவேற்றலாம். குழந்தைகள் பிரிவை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் தான். இந்த கொரோனாவுக்கு பிறகு குழந்தைகளுக்கான சிறப்பு வார்டுகளை தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகள், வட்டார அரசு மருத்துவமனைகளும் மிக சிறப்பாக ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே அந்த மாதிரியான நிலை என்பது இல்லை. எங்கேயாவது இருக்குமானால் எங்கள் கவனத்துக்கு நீங்கள்